என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நானு. வணக்கம் மக்களே. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர்லேருந்து பார்த்திங்கன்னா 500,000 வரைக்கும் பணம் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ப்ளஸ் 25,000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் தரப்புலேருந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ், அது என்ன ஈவெண்ட்டு, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதில் நம்ம எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கில்டிமேட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்க, இல்லை கிராஃபிக் டிசைனர் ப்ரோ நான், ஸோ உனக்கு நல்லா டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வாய்ப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா, அப்போ தான் இது போல் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே மாப்பிள்ள, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணாத முடியாத ஒரு சில அப்டேட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்ட் சேனல் ஃபுட் ரிவ்யூ சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளோரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் ஃபுட் ரிவ்யூ இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் பண்ண போகிறோம். ஸோ கீழே அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நண்பா. ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஸோ புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோலாப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது நியூஸ் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பான். ஓகேவா, இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டிசைனர். ஓகேவா, ஸோ அது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்குவேன். நீங்கள் கலந்துக்குவீங்களா கலந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிலியன் ஸ்டைல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுல, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப்பில் ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வர போகிறானுங்க. புதுசாக மேப் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, அது ஆல்ரெடி இருக்க மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்களா இல்லை புது மேப்பு வரப்போதா என்ன அப்படி சொல்லிட்டு தெரில இன்ன வரைக்கும். ஆனால் புதுசாக ஒரு மேப் வரப்போகுது அப்படி சொல்லி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அந்த மேப்பில் நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணுவோம் ஃப்ரீ ஃபயர் தரப்பில் இருந்து அப்படி சொல்லி சொல்லியிருக்கானுங்க. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 26 ஜூலைலேருந்து 15 செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு வின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 140,000 நீங்கள் அமௌண்ட் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 20K டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். என்னடா மாப்பிள்ள சொல்கிற உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மை. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கில்டு மேட்ச் எல்லாருக்கும் இந்த ஈவெண்ட்டாக ஒரே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஜினல் ஷார்ட்லைட் ஷார்ட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், குளோபலுக்குள்ளே யார் வேணாலும் இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்க முடியும். ஓகேவா, ஸோ அது வந்து நீங்கள் 18 மேலே இருந்தீங்கன்னா மட்டும் போதும், 18 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 மேலே இருந்தால் மட்டுமே போதும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை நண்பா, நீங்கள் ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க, அதை கெரினாட சப்மிட் பண்ண போகிறீங்க. அப்படி சப்மிட் பண்ண டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெரினா தரப்பில் வந்து ஒரு வின்னர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஒரு 20 வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. அந்த 20 நீங்கள் வின்னராக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸு பணம் கன்ஃபார்ம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா 10 தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 வந்து பார்த்திங்கன்னா என்ன வின்னருக்கு எவ்வளோ தரப்புறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு 2000 USD, ஒரு USD அப்படின்னா அமெரிக்கன் டாலர்னு அர்த்தம். ஸோ அமெரிக்கன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 70 ₹, 71 ₹, 72 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு டேட்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஆனால் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 70 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டாலர் 70 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட $100 வந்து பார்த்திங்கன்னா 70,000 ஆச்சு. $2000 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்கானுங்க. கிட்டத்தட்ட 140,000 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ். இது குளோபல் லெவலில் உலக லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுற வின்னர்ஸ்க்கு. செகண்டு தேர்ட் வர வின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 USD, அப்போனா வந்து பார்த்திங்கன்னா 70,000 அவங்களுக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 4th, 5th வர வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 USD, 35,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th 5th வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறானுங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 6-10 வின் பண்ணுறவங்களுக்கு 300 USD வந்து பார்த்திங்கன்னா தரானுங்க.
21,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 21,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10வது பிளேஸ்க்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபலில் டாப் 10 வர பிளேஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சப்மிட் பண்ண அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேப்புக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ புது மேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 பேருக்கு ப்ரைஸ் தராங்க. ஓகேவா? ஸோ ரீஜினல் லெவலில் 20 பேர்த்துக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 10 பேருக்கு வரவங்களுக்கு 10-10,000 டைமண்ட்ஸ் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100,000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீயாக அள்ளி வழங்குறானுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 பிளேஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னால ஃபஸ்ட்டு 10 பிளேஸ்க்குள்ளே வந்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குளோபல் ஃபைனலிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ டாப் 5 வருதுல 5 டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவானுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ குளோபல் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பிரைஸு, அதில் ஃபஸ்ட்டு 5, ஓகே, 1லேருந்து 5க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 டைமண்ட்ஸ் மொத்தம் 50,000 டைமண்ட்ஸ் 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிநாதர்ப்பில் வந்து ஃப்ரீயாக தரானுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 11வது பிளேஸ்லேருந்து 20வது பிளேஸ்க்குள்ளே நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, உங்கள் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 11வதுலேருந்து 20வதுக்குள்ளே வந்துருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 5,000 டைமண்ட். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 5,000 டைமண்ட்ஸ்ன்னு வச்சா 10 பேருக்கு 50,000 டைமண்ட்ஸ் ஆச்சு, 20 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100,000 டைமண்ட்ஸ் ஆச்சு, 11-20 இருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 பேருக்கு 50,000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக தரானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அமௌண்ட்டு தரானுங்க. இந்தியா லெவலில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் டிசைனர்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு எப்படி டிசைன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நிறைய வெப்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒன்றும் இல்லை, அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டில் ஸ்டைல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. நிறைய க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி கெரினாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட லக்கு. ஓகேவா? ஸோ ரைட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த காண்டெஸ்ட்டில் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க ஒரு சைஸ் இமேஜ் கொடுத்துருப்பானுங்க, அந்த சைஸ் இமேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 MB சைஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து போயிட்டு க்ரோமில் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு க்ரோம் போகும். ஸோ க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெட்டீரியலை அவங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட மெமரி கார்டுக்கு கொண்டு வந்துக்கணும். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு க்ரோமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போகும். ஓகேவா? ஸோ இங்கே க்ரோமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த க்ரோம் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களோட வெப்சைட்டு லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்னடா மாப்பில் இவ்வளோ நேரம் எடுத்துக்குது, இருங்க நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ ரைட்டு, ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ என்னங்க இது, ஸோ ரைட்டுங்க இருங்க பேக் போயிடலாம். பேக் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வரலாம். ஸோ ஷேர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கடா இது எங்கெங்கேயோ கிளிக் ஆகுது. ரைட்டு, ஷேர் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டெஸ்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பானுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற அந்த ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 MB சைல் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே டவுன்லோட் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் கேட்கும். அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட ஸ்டோரேஜுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு மெட்டீரியலை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க கொடுத்துருப்பானுங்க ஒரு ஃபோட்டோ சைஸ், அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அந்த க்ரிட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இந்த டிசைன்ஸ் ஹாஸ் ஸ்ட்ராங் விஷுவல் அப்பீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. டிசைன் ஷோ கேஸ் ஒரிஜினாலிட்டி அண்டு இமேஜினேஷன், ஒரிஜினல் மாதிரி இருக்கணுமாமா, அது அதே சைடு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் மாதிரியும் இருக்கணுமாமா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்த்துக்கோங்க. பாசிபிள் பிளேஸ்மெண்ட் ஆர் இன் த கேம் ஃபைல் போர்டு ஆர்கிடெக்சர்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த இமேஜ் வின் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேமுக்குள்ளே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. சரி ஓகே ப்ரோ, ஸோ இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணியாச்சு, நான் இமேஜ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு, அது எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் டிசைனை க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸில் எங்கே இருக்கோ அதை போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த டிசைனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டிசைன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஜேபாக் ஃபார்மெட் அல்ல பிஎன்ஜி ஃபார்மெட் ரெண்டு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கானுங்க. அப்படின்னா என்னன்னு தெரில அப்படின்னா போயிட்டு கூகுளில் அதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். ஜேபாக் அப்படின்னா நம்ம நார்மலாக மொபைலில் யூஸ் பண்ணுற ஃபார்மெட்டு, பிஎன்ஜி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, பேக்ரவுண்டில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இன் டிசைன் ஷோ கேஸ் வித் பேட்டில் இன் ஸ்டைல் மீன்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க, பார்த்துக்கோங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, பேட்டில் இன் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ப்ளீஸ் என்டர் டிசைன் நேம், அந்த டிசைனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் டிசைனை பற்றி நீங்கள் ஒரு அஞ்சு வரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விடலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயிலு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் ஒரிஜினல் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வின்னர்ஸ் என்றைக்கு அவங்க ஒரு டேட் சொல்லுவானுங்க, அந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி காத்திருந்து உங்கள் டிசைன் வின் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக எந்த சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி அதை சப்மிட் பண்ணணும், எப்படி அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கில்டுமேட்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஓகேவா, ஸோ அவங்களும் இந்த கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்பிள் தான், கேம் விளையாடுறவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. டிசைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் டிசைனர் ஃபீல்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப்பு அடப் எலியேட்டரு ப்ளஸ் இண்டிசன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னா ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க க்ரியேட் பண்ண இமேஜ் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச டிசைனை க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சைட்டு நிறைய சைட் இருக்குது, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கூட வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துருக்கலாம். ஓகேவா, ஸோ ரைட் மாப்பில் அவ்வளோதான் இந்த ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக உங்களுக்கு உலக அளவில் பணம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்தியாவுக்குள்ளே 20 பிளேஸ் வந்தீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையும் வாரி வழங்குறதுக்கு எரினா தான். ஓகே, இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே ஒரே ஒரு கமெண்ட் போட்டுடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா, ஸோ ரைட்டு, யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியாத ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட செகண்ட் சேனல் லிங்க்கு ஃபுட் ரிவ்யூ விலாக் ரிவ்யூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர்லாம் நிறைய பண்ணலாம். ஸோ அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி அந்த சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பராக வெளியே சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.